Amen. Hallelujah. பாடி ஆண்டவரை துதிக்கலாமா. மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், மகிழ்ந்து பாடிடுவேன். மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், மகிழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் என்பது அவன் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவன் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானார், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானார், கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், மகிழ்ந்து பாடிடுவே. மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், மகிழ்ந்து பாடிடுவேன். அமிழ்ந்தது அதோ பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது அதோ பார்வோனின் சேனை, அமிழ்ந்து போகவே. ஆச்சரியமே அவர் செயலே, ஆழங்களில் அமிழ்ந்து போகவே. ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், ஓ மகிழ்ந்து பாடிடுவேன். பெலத்தினால் சிறந்தவர் வல்லக்கரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. பெலத்தினால் சிறந்தவர் வழக்கரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. நீட்டினீர் மகத்துவ வழக்கரத்தை நாட்டினீர் பரிசுத்த பர்வதத்தில். நீட்டினீர் மகத்துவ வழக்கரத்தை நாட்டினீர் பரிசுத்த பர்வதத்தில். மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், அமேன். மகிழ்ந்து பாடிடுவேன். சேர்ந்து சொல்லுமா, மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடிடுவேன், ஓ மகிழ்ந்து பாடிடுவேன். மற்றொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா, சொல்லி துதிக்கலாமா. ஓ நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஓஹோ
வழி கொண்டு மகள் நீடுவோம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் களி கொண்டு மகள் நீடுவோம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே மரணத்தை சென்றாரே பாதாளத்தை வென்றாரே மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார் ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார் ஓஹோ 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 சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே ஹல்லேலூயா நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன் கரங்களுடைய நிலை சொல்லுமா அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர் அன்றைக்கு இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார் பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வந்த பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்தரையிலே நடக்க பண்ணினார் பார்வோனின் சேனை பின்தொடர்ந்த போதோ கடல் அவர்களை மூழ்கிக்கொண்டது அவர்களுடைய சக்கரங்கள் சேற்றிலே சிக்கிக்கொண்டது பார்வோனின் சேனை அழிந்து போனது கர்த்தர் யுத்தம் செய்தார் ஹல்லேலூயா நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவாராக உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மயப்படுத்தலாமா ஹல்லேலூயா ஆமென் முழு இருதயத்தோடு முழு பெல்லத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிப்போம் தொடர்ந்து ஆமென் ஹல்லேலூயா அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என்ற பாடலை பாடி தேவனை துதிக்கலாம் ஆமென் முகமலர்ச்சியோடு சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம் நீங்கள் இருந்த இடத்துல கரங்களை தட்டி நீங்கள் வாய்களை திறந்து பாடி தேவனை மயப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன் ஹல்லேலூயா அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே சொல்லுமா அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே ஓ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே கவலை எனக்கில்லை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் யெகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே
தேவன் சுகம் தருவீரே தேவைகள் யாவும் சந்திப்பீரே என்னாலும் சுகம் தருவீரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்திலே கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே யெகோவா இறை என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா இறை என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா இறை என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவா இறை என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே நாம் ஆண்டவரை பார்த்து பாடுகிறது போல இந்த பாடலை பாடணும் இப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து பாடுகிறது போல ஒரு பாடலை பாட போகிறோம் ஹாலலூயா நான் அதிகம் நேசிக்கும் ஒரு அருமையான ஒரு பாடல் யாக்கோபே நீ வேறொன்றுவாய் ஹாலலூயா இந்த வருடத்துல இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொன்னவர் ஹாலலூயா நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் பாடி தேவனை துதிக்கலாமா ஹாலலூயா யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய் யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய் தாய்த்து கனி தருவாய் பூத்து குலுங்கிடுவாய் தாய்த்து பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் என் மகனே நீ வேறுங்குவாய் நானே காப்பாற்றுவே நாள்தோறும் நீ காச்சுவே நானே காப்பாற்றுவே நாள்தோறும் நீ காச்சுவே இரவும் பகலும் பார்த்து கொள்வே இரவும் பகலும் பார்த்து கொள்வே எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் என் மகனே நீ வேறு ஒன்றுவாய் என் மகளே நீ வேறு ஒன்றுவாய் அருமையான மகன் அல்லவோ பிரியமான பிள்ளை அல்லவோ நீ அருமையான மகள் அல்லவோ பிரியமான பிள்ளை அல்லவோ உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன் உன்னை நான் இன்றும் நினைக்கின்றேன் உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது என் மகனே நீ வேறொன்றுவாய் என் மகளே நீ வேறொன்றுவாய் நுகங்களை முறித்து விட்டேன்
விட்டேன் நுகங்களை முறித்து விட்டேன் கட்டுகளை அறுத்து விட்டேன் இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை எனக்கே ஊழியம் செய்திடுவாய் எனக்கே ஊழியம் செய்திடுவாய் புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து புதிய கூர்மையான இந்த புதிய ஆண்டிலே ஹல்லேலூயா போரடிக்கும் கருவியாக்குவேன் மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய் மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் என் மகனே நீ வேறு ஒன்றுவாய் என் மகளே நீ வேறு ஒன்றுவாய் ஓ யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய் யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் ஓ பூத்து குலுங்கிடுவாய் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் என் மகனே நீ வேறு ஒன்றுவாய் என் மகளே நீ வேறு ஒன்றுவாய் ஹல்லேலூயா தேவாதி தேவன் நம்மை வேறுன்ற செய்வாராக அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும்படி எல்லோரும் கரங்களை உயர்த்தி சோதனை மண்டலம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் கண்களை மூடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா ஹல்லேலூயா நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவாதி தேவனை துதிக்கலாமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் என்று விதம் சொல்லுங்கள் இஸ் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலும் தேவ தூதர்கள் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சகல மகிமை சகல கணம் உண்டாவதாக என்று சொல்லி மூப்பர்களும் தேவ தூதர்களும் பரலோகத்தில் உள்ள யாவரும் அவரை துதித்தால் எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த அருமையான காலை நேரத்தில் முழு இருதயத்தோடு நன்றி நிறைந்தோடு தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கணம் பண்ணலாமா ஹல்லேலூயா நன்றி அப்பா நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் ஒருவரே பாத்திர ஆட்டுக்குட்டியானவர் சகல கணத்துக்கு பாத்திரமா இருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது சகல துதிக்கு பாத்திரமா இருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது அவரை கனப்படுத்தலாமா ஹல்லேலூயா நன்றி நன்றி அப்பா சேராபி தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ சேராபி தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே பாத்திர நீரே பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே தழும்புள்ள கரங்களினாலே என் காயங்கள் ஆற்றிடுவீரே தழும்புள்ள கரங்களினாலே என் காயங்கள் ஆற்றிடுவீரே
கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே என் கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே சென்று சொல்லுமா ஹல்லேலூயா ஓ பாத்திர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி புகந்திடுவே பாத்திர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி துதித்திடுவே எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை உம்மை வேறு தெய்வம் இல்லை உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரே ஹல்லேலூயா பாத்திர ஆமென் சொல்லுமா அப்பா இயேசு ராஜா ஹல்லேலூயா இயேசுவே நீ பாத்திரே ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் ராஜனே ஓ இயேசு வரவேற்கிறோம் ஹல்லேலூயா பரிசு தாவியானவரை உண்மை வரவேற்கிறோம் அப்பா ஹல்லேலூயா இந்த நாட்களிலும் ஆண்டவரே கடுமையான ஆண்டவரே ஹல்லேலூயா சூழ்நிலைகள் வழியாக நாங்கள் கடந்து செல்ல நேரிட்டால் தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் பரிசு தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா எங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா ஹல்லேலூயா வனாந்திரம் போல் இருக்கிற இந்த வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே இந்த வருட துவக்கத்திலே எத்தனை போராட்டங்களா வருட துவக்கத்திலே லாக்டவுனா வருட துவக்கத்திலே கஷ்டமா என்று சொல்லி பலரும் பல காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்னே செல்லுகிறபடியால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படுகிறது இல்லையப்பா எங்கள் தேவன் நீர் குறைவுகளை மாற்றுகிறவர் நீர் எதிராயிருக்கிற சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிற தேவன் எங்கள் கர்த்தர் தடைகளை தகர்க்கிறவர் ராஜாதி ராஜா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் பரிசுத்தாவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஹல்லேலூயா எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் கடந்து வரட்டும் உண்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த ஹல்லேலூயா வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் கடந்து வருவீராக நன்றி 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 அப்பா ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா we thank you jesus உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா துதிக்கலாமா ஹல்லேலூயா வனாந்திரம் வயல்வெளியாகுமே என்று சொல்லி ஆண்டவரே துதிக்கலாமா வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாத
சத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஹல்லேலூயா பலவீனம் பலமாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே ஓ முடியாததும் சாத்தியமாகுமே வரவேற்கலாமா நிறைவே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே ஓ நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே ஓ நீ வந்தா சூழ்நிலை மாறுமே ஆமென் ஹல்லேலூயா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னப்பா அப்படியாய் எங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவன் சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே கழிப்பினாலே சமாதானத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் நிரம்பட்டும் எங்கள் வீடுகள் நிரம்பட்டும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசீர்வதிங்க பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை தெய்வங்களை தாங்குவதாக தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆமேன் தேங்க் யூ ஜீசஸ் ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம் சங்கீதம் 125 சாம் 125 ஹல்லேலூயா நீங்கள் உங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் திருப்பி எங்களோடு கூட இணைந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன் சாம் 125 சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுந்தரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரோட போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு கரங்குளுதியர்களை சொல்லுமா ஹல்லேலூயா கோணலான வழிகளுக்கு சாகிறவர்கள் அவர்கள் கோணலான வழிகளிலேயே விழுந்து போவார்கள் குழியிலே விழுந்து போவார்கள் அக்கிரமக்காரோட விழுந்து போவார்கள் ஆனால் நேர் வழியாய் நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக அது மாத்திரமல்ல ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராது என்று வேதம் சொல்கிறது தேவாதி தேவன் ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் நீதிமான்களை வேதம் சொல்கிறது பாருங்கள் எருசலேமை சுற்றிலும்
பர்வதங்கள் இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவன் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நம்முடைய கூடாரத்தின் மேல் நிலைப்பதில்லை. தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி நாங்களும் ஆண்டவரே நேர்வழியாய் நடக்க, கோணலான வழிகள் பக்கம் போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். எப்படி ஆண்டவரே எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல கர்த்தர் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் பாதுகாவலாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொன்னீரே. உங்களுடைய சமாதானத்தினால் ஆண்டவரே எங்கள் சபை விசுவாசிகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதாக. நம்முடைய சபையில் உள்ள அருமையான தம்பி தேஜா அவருடைய தாயார் சற்று சுகவீனமாக இருக்கிறதாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஜெபித்தோம். தேவன் அவர்கள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். தேவன் நல்ல ஆண்டவர் பூரண சுகத்தை அருமையான சகோதரனுடைய தாயாருக்கு தரும்படி எல்லோரும் ஸ்தோத்திரமணி ஜோமண்ணுமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்தனால தகப்பனே, தேஜாவுக்காக அவருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவருடைய சுகத்தை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு திரும்ப செய்வீராக. ஆரோக்கியத்திற்கு அவர்கள் திரும்பும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தாருங்க, பலன் தந்து தாங்குங்க. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. என்னடா வருஷம் துவங்கினோடனே பழபடி லாக்டவுன் போட்டாங்க என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தடைகளை தகர்க்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தடைகளை படிக்கற்களாக மாற்றுவோம், ஆமேன். ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தை நீங்கள் காணிக்கைகளாலே தாங்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த முடியல. ஸோ சபை ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செலுத்துகிற காணிக்கைகளை நீங்கள் எங்களுக்கு கூகுள் பேல இல்லை எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய சர்ச் பேங்க் அக்கௌண்ட், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், நீங்கள் அனுப்பி ஊழியத்தை தாங்கலாம். ஜெபியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை விசாரியுங்கள். நாங்களும் உங்களை விசாரிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள் 1 Kings 2:1-3 நாம் வாசிக்க கேட்கலாம். 1 Kings 2:1-3 1 Kings 2:1-3 நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். ஹல்லேலூயா. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ நடந்து அவருடைய வழிகளில் உன்னை காத்துக்கொள்வாயாக என்று சொல்லி அங்கே தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இந்த நாளிலும் நான் பேச விரும்புகிற வார்த்தை, நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. ப்ரூவ் யுவர் செல்ஃப் எ மேன் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. நீ திடன் கொண்டு நீ புருஷனாயிரு. சாலமோன் அவர் ராஜாவாய் பொறுப்பேற்கும்போது அவருடைய வயது ரொம்ப ரொம்ப கம்மி. சிலர் சொல்கிறாங்க, சில வேத பண்டிதர்கள் அவருக்கு 20 வயசு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அநேகர் அவருக்கு 15 வயசு தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் 12 வயசு என்று சொல்லுகிறார்கள். நம்ம 12க்கும் போக வேண்டாம், 20க்கும் போக வேண்டாம். ஏன்னா அவருடைய எத்தனை வயசில் அவர் பொறுப்பெடுத்தார் அப்படிங்கிறது கொடுக்கப்படவில்லை. ஒரு 15வது வயசில் அவர் ராஜாவாக பொறுப்பெடுத்திருக்கலாம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 15 இயர். அப்போ பாருங்கள், ஒரு 15 வயது ஒரு இளம் வாலிபன், ஒரு டீனேஜ் பையன். அந்த டீனேஜ் பையனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நீ திடன் கொண்டு நீ புருஷனாயிரு. இப்போ ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு முன்பதாக இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக ஆளப்போகிறார். இப்போ தகப்பனார்
அவருடைய மற்ற குமாரர்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய இளைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவருடைய சிங்காசனத்தை கொடுக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, தாவீதுக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் பெரியவர்கள், யுத்தத்துக்கு போகிறவர்கள், திடகாத்திரமாக இருக்கிறவர்கள், ஏற்கனவே புருஷனாக இருக்கிறவங்க. ஆனால் இவர் இன்னும் புருஷனாக என்ன செய்யலை, ஆகலை. இவர் ஒரு டீனேஜ் பையனாக இருக்கார். அப்போ அந்த டீனேஜ் பாயை பார்த்து சாலமோனை பார்த்து தாவீது சொல்கிறாரு, நீ திடன் கொண்டு நீ புருஷனாயிரு. இந்த புதிய வருடத்தில் 2022 தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அநேக நேரத்தில் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளைப் போல் நாம் நடந்து கொள்வோம், குழந்தைகளைப் போல் நாம் நடந்த ஆட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். இந்த ஆண்டிலே ஒரு பிரயோஜனமுள்ள ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒரு புருஷனை போல மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ வாழ்ந்திருக்கும்படி நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், மரணத்தின் ஜீவனையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ வாழ்ந்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். அப்போ தேவன் ஆண்டவர் நமக்கு முன்பதாக அவருடைய தயவை வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது. பாருங்கள், இங்கே தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ திடன் கொண்டு எப்படி இரு, புருஷனாயிரு. இப்போ சாலமோனுக்கு ஒரு மகாபெரிய ஆசீர்வாதம் இருந்தது. அந்த மகாபெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அருமையான தகப்பனை தேவன் இந்த சாலமோனுக்கு தந்திருந்தார். கரங்குழி தேரலை சொல்லுமா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு புருஷனாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடத்தில் நாம் நன்மையான காரியங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு 4 காரியத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், பழைய லாரியில் அங்கே வந்து பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரியில் எழுதி போட்டிருப்பாங்க, தினமும் என்னை கவனி என்று சொல்லி. ஏன்னா முன்னாடி இருக்கிற பேட்டரியில் டெய்லி அந்த வாட்டரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பேட்டரி மாறிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்க நம்ம பண்ணால் போதும், இல்லை மாற்றக்கூட வேண்டியதில்லை. கார் பேட்டரியெலாம் நம்ம அந்த மாதிரி தண்ணியை என்ன செய்ய வேண்டியதில்லை, மாற்ற வேண்டியதில்லை. அதே மாதிரி பேட்டரியினுடைய தன்மைகள் மாறிவிட்டது, முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ தினமும் என்னை கவனின்னு போட்டிருக்கும். அது மாதிரி நம்மும் கூட இந்த வருடத்தில் தினமும் கவனிக்க வேண்டிய ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாய் பே அட்டன்ஷன் டு தீஸ் டீடைல்ஸ், தீஸ் 4 திங்ஸ். இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்துங்க, இந்த வருடத்தில் நீங்கள் புருஷனாய் மாற முடியும், நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க முடியும், நீங்கள் ஒரு சுதந்திரவாளியாக நீங்கள் மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்கள், சாலமோனுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனை தேவன் தந்திருந்தார். எப்படிப்பட்ட ஒரு தகப்பன், ஆண்டவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனிதன், எ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவன் இருதயத்தில் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், சாலமோனுக்கு நிறைய ஆலோசனைகளை அவர் சொல்கிறாரு. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 4:3 நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 4:3-9. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும், சாலமோன் சொல்கிறாரு, என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளைமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமல். இந்த 4 காரியத்தில் முதலாவதாக, பே அட்டன்ஷன் டு யுவர் கவுன்சிலர்ஸ், உன்னுடைய ஆலோசனையாளர்களை கவனி, உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களை கவனி. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டார்கள். இப்போ அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள் கடந்து வர முடியாது. பாருங்கள், நமக்கு எல்லாவற்றிலும் ரொம்ப ஞானம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில காரியங்களில் நமக்கு ஞானம் இருக்கும், சில காரியங்களில் நமக்கு ஞானம் இருக்காது. அப்போ அதற்கேற்ற ஞானம் உடையவர்களை, அதற்காக படித்தவர்களை நாம் அதற்காகத்தான் நாம் அணுகுகிறோம். பாருங்கள், ஒரு வீடு கட்டுறோம், நம்ம ஒரு இன்ஜினியரை போய் என்ன செய்கிறோம், கன்சல்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எவ்வளோ ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம், எவ்வளோ ஆல ஃபவுண்டேஷன் நம்ம போட வேண்டியிருக்கோம், எவ்வளோ பில்லர் போட வேண்டியிருக்கோம், அப்போ ஒவ்வொரு பீமும் எவ்வளோ மாதிரி நம்ம அதில் ஒவ்வொரு கம்பியும் எவ்வளோ சைஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம், இப்படி எல்லாவற்றுக்கும் நம் படித்த இன்ஜினியர்களை என்ன செய்கிறோம், அணுகுகிறோம்.
அதேபோல் எல்லாவற்றுக்கும் பாருங்கள், வசதி படைத்தவர்கள் ஒரு ட்ராவல் போனால் கூட ட்ராவல் ஏஜென்ட் என்ன செய்வாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போனால் எங்கே தங்குறது, எப்படி ட்ராவல் பண்ணுறது, எது ஈஸியாக இருக்கும், இப்போ எல்லாவற்றுக்கும் அறிவு படைத்தவர்களும் அனுபவம் படைத்தவர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். இப்போ நமக்கு பர்சனலாக ஆலோசனை சொல்லுகிறதுக்கு சில நபர்களை நாம் வைத்திருக்க வேண்டும். பெரிய பெரிய அதிபர்களை பாருங்கள், கவர்னர்களை பாருங்கள், சீஃப் மினிஸ்டரை பாருங்கள், பிரைம் மினிஸ்டரை பாருங்கள், சிறப்பாக ஆளுகை செய்கிறவர்கள் அவர்களுக்கு அநேக ஆலோசகர்களை வைத்திருப்பார்கள். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க. இப்போ ஒரு மனிதனே எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. எனவே ஆலோசனைகளுக்கு நாம் செவி சாய்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கரங்குளி தேரலை சொல்லுமா, ஹாலலூயாம். தேவனுடைய நாம மயப்படுவதாக பாருங்கள். நம்ம இங்கே வாசிக்கிறோம், சாலமோனுக்கு அவருடைய தகப்பன் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் முழுவதுமாய் இருதயத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன ஆலோசனை சொல்கிறாராம், நல்ல கவனிங்க, என் தகப்பன் அவர் எனக்கு போதித்து சொன்ன வார்த்தைகள் என்ன போதித்து சொன்னாரா, அஞ்சாவது வசனத்தை வாசிங்க, சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். பாருங்க, அந்த வார்த்தையை இவர் எந்த அளவு இவர் நம்பி இருப்பார், விசுவாசித்திருப்பார், உள்ளத்திலே இருதயத்தில் பதித்து வைத்திருந்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் இவர் ராஜாவாய் பொறுப்பேற்ற உடனே கனவில் சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், கேள் தருகிறேன் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். அப்போ சாலமோன் சொல்கிறான், எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு ஞானத்தை தாரும். நல்ல கவனிங்க, அப்போ தேவன் ஆண்டவர் வந்து இவன்கிட்ட கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சாலமோன் ஞானத்தை கேட்டான். அப்படி இல்லைங்க, சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ஞானத்தை முக்கியத்துவப்படுத்தும்படி சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஞானம்தான் எல்லாம், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் எவ்ரி திங். அப்போ அதுதான் எல்லாம், அதுதான் உனக்கு கிரீடத்தை சூட்டும், மகிமையான கிரீடத்தை சூட்டும், தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அதை தேடு, முதலாவது இதை தேடு, சம்பாதி, ஞானத்தை சம்பாதின்னு சொல்லி தகப்பனாகிய தாவீது கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தில் தியானமாக இருந்தது. அதை இருதயத்தில் அவன் வச்சிருந்தான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நான் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கரங்குளி தேரலை சொல்லுமா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பாருங்கள், முதலாவதாக அந்த ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இப்போ யாருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்கிறோம், எல்லாருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்கணுன்ற அவசியம் அல்ல. இதே சாலமோனுடைய மகன் ரெகோபயாம், அவன் ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தன்னோடு இருந்த வாலிபர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவ்வளவுதான், அப்பா சம்பாதித்து வைத்திருந்த அத்தனையும் அவன் இழந்து போனான். அப்போ யாருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மை நேசிக்கிறவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், அப்போ தேவனுடைய பிரமாணங்களை கற்று அறிந்தவர்கள், அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. நிறைய நேரத்தில் ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம மாட்டிக்கிறோம், எதை செய்கிறதுனே நமக்கு தெரியாது, ஒரு சரியாக சிந்திக்க முடியாத ஒரு நிலைமையில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம என்ன செய்வது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நானும் கடந்து வந்திருக்கிறேன். இப்போ சில கவலைகள், துக்கங்கள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சகலமும் நமக்கு ஒரு மப்பும் மந்தாரமாக போய்விடும், ஒரு காரிருளை போல போய்விடும், என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது, பாதை தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஜெபித்து பார்ப்போம், எதுவும் நமக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் ஆண்டவர் பேசுகிறது போலவே நமக்கு இருக்காது, ஆண்டவர் உணர்த்துகிறது போலவே நமக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்வது, நாம் நம்மை நேசிக்கிற, பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள, நாம் அன்பு கூறுகிற, நம்மில் அன்பு கூறுகிற ஆலோசனையாளர்களை நமக்கு வைத்திருப்போம் என்று சொன்னால், அவர்களை நாம் நம்புவோம் என்று சொன்னால்,
அவர்கள் சொல்லுகிறபடியே நாம் நடப்போம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை திரும்பியுமாய் வெளிச்சத்துக்கு திரும்பும், சமாதானத்துக்கு திரும்பும். அப்போ நம்ம திரும்ப நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்போம். நமக்கு புரியலைன்னா கூட, நமக்கு தெரியலைன்னா கூட எல்லா காரியங்களை நம்ம சரியாக செய்திருப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதலாவதாக நான் நம்முடைய ஆலோசனையாளர்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க என்ன ஆலோசனை, தாவீது என்ன ஆலோசனை சொன்னார் பாருங்கள். அப்போ எப்படிப்பட்ட ஆலோசகராக அவர்கள் இருக்க வேண்டும், யாரை நம்முடைய ஆலோசகராக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். ஏழாவசனத்தில் முதல் அதிகாரம் ஏழாவசனத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. இப்போ சொல்கிற முதலாவது ஃபியர் ஆஃப் காட், ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த ஒன்றராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே தாவீது சாலமோனுக்கு அவர் சொல்கிறது எல்லாமே முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு அவருடைய பிரமாணங்களை எப்படி நீ நட அப்படிங்கிறத தான் முதல் ஆலோசனையாகவே அவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். ஏன்னா சொன்னால் அது உன்னுடைய ஆயுசு நாட்களை என்ன செய்யும், நீடிக்க பண்ணும், உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும், நீ நீதி உள்ளதாக வாழ அது உனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். சரி, நிச்சயமாக அந்த ஆலோசகர்களிலே அநேகரை நம்ம வச்சுருப்போம். கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோரை அதிலே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாலமோன் தாவீது சொன்னபடி நடந்தனால தான் சாலமோனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருந்தது. நிச்சயமாக தேவன் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார் தாய்மாரை கர்த்தர் தந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இல்லாத இருந்தாலும் கூட, உங்களுக்கு ஆவிக்குரிய அதே ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற நபர்களை தேவன் உங்களுக்கு தந்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றா நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நம் பதவி இருந்து. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ அவர்களுக்கு என்ன செய்யாதே, சம்மதியாதே. துன்மார்க்கரோடு கூட அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீ ஒருபோதும் என்ன செய்யாத, நடக்காத என்று சொல்லி சொல்கிறார். 4வது அதிகாரத்தில் கூட நீங்கள் பாருங்க, பதினாலாம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியை போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவர்கள் யாரையாகிலும் விழா பண்ணாது இருந்தால் அவர்களுடைய தூக்கம் கலைந்து போகும். இப்படிலாம் சொல்கிறாரு. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும், துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுகிறது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று சொல்லி அவர் சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட் முதலாவதாக நீ திடம் கொண்டு புருஷனாயிரு. ஆமாம், ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு பி எ மேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு புருஷனாய் நாம் எப்படி மாறுவது? முதலாவதாக ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது, ஆலோசனை நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நாம் புருஷனாக நாம் மாறுகிறோம். ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை நாம் கவனிக்க வேண்டும். டேக் ஹீட் டு யுவர் கோல்ஸ். இப்போ நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்களையும் நோக்கங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். வி ஹாவ் டு பே அட்டென்ஷன் டு யுவர் கோல்ஸ். இப்போ நம்முடைய இந்த வருடத்தில் நாம் எதை செய்ய விரும்புகிறோம், எதை செய்ய நாடுகிறோம், இப்போ எதை நாம் தேடுகிறோம், இப்போ எல்லாவற்றை பார்க்கிலும் சாலமோன் சொல்கிறாரு, ஞானத்தை என்ன செய், தேடு. 2வது அதிகாரத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, ஞானத்தை நீ என்ன செய்ய, தேடு. Seek wisdom as you would seek for silver. ஒரு வெள்ளியை நீ எப்படி தேடுவியோ அது போல் நீ ஞானத்தை என்ன செய், தேடு. அப்போ நிறைய ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அது என்ன செய்யும், அது உன்னுடைய இருதயத்துக்குள் நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்,
இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். மூணாவது அதிகாரத்தில் அஞ்சுலேருந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்களேன். அவரை நம்ப, கர்த்தரை நம்பி, அவர் உன் பாதையை செவைப்படுத்தும்படி உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு என்ன ஒப்புவி. அப்போ இந்த ஓரிடத்தில் கூட நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்களை எல்லாம், உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களையும் நோக்கங்களையும் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் வைத்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நம்முடைய சுய புத்தியின் மேலல்ல, கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அவர் சொல்கிறார் இன்னும் அடுத்த வசனத்தில், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இப்போ இப்படிலாம் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சிற்சை என்ன செய்யாதே, அற்பமாக என்னதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறார்களோ அவனை என்ன செய்கிறாரான், சிற்சிக்கிறார். இப்போ தேவன் சிற்சிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் இந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க, எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள்? முதலாவது நான் சொல்லுகிறேன், எவ்வளவு நமக்கு திட்டங்கள் இருந்தாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே முதலாவது ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியை என்ன செய்யணும், சம்பாதிக்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாக என்ன செய்யட்டும், மாறட்டும். அது மாத்திரமல்ல, நம்ம எதை செய்ய விரும்பினாலும் எந்த லக்கு லட்சியங்கள் நமக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சுய புத்தியின் மேலல்ல, நாம் கர்த்தரை சார்ந்து தேவன் நடத்துகிற வழியிலே நாம் முன்னேறி செல்ல நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே மிக அழகாய் சாலமோன் சொல்லுகிறபடி தேவனுக்கு எல்லாவற்றிலும் நாம் முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் புருஷனாய் மாறுவோம், நம்முடைய காரியங்கள் ஜெயம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக முதலாவதாக நான் சொன்னேன், உன்னுடைய ஆலோசனையாளர்களை கவனி, பே அட்டன்ஷன் டு யுவர் கவுன்சிலர்ஸ். ரெண்டாவதாக, பே அட்டன்ஷன் டு யுவர் கோல்ஸ், உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை நோக்கங்களை கவனி. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பே அட்டன்ஷன் டு யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ், உன்னுடைய உறவுகளை நீ கவனி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற உறவுகள் மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவன் ஆண்டவர் பாருங்கள், இந்த நீதிமொழிகளில் ஐந்தாவது அதிகாரத்தில் சாலமோன் அவருடைய தகப்பனுடைய வார்த்தைகளை தான் எழுதுகிறார். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாமே முதல்லேருந்து நம்ம இப்போ படிச்சுட்டு வர எல்லா வார்த்தைகளையுமே சாலமோனுடையதல்ல, இவைகள் அனைத்தும் தாவீதுடையது. தாவீது சொன்னதைத்தான் சாலமோன் இங்கே என்ன செய்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். நாலாவது அதிகாரத்தில் கூட நம்ம வாசித்தோம், தாவீது சொன்னதைத்தான் அவர் சொல்லுகிறதாக அவர் சொல்லுகிறார். ஐந்தாவது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தாவீது 15வது வசனத்தை வாசிங்க. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக, அவைகள் அந்நியருக்கு உரியவைகளா இராமல் உனக்கே உரியவைகளா இருப்பதாக, உன் ஊற்றுக்கன் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்து, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. பாருங்கள் அவர் சொல்கிற, அவளுடைய நேசத்தால் நீ எப்போதும் மயங்கி இருப்பாயாக, என் மகனை நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன என்று சொல்லி அங்கே தாவீது சாலமோனுக்கு ஒரு ஆலோசனைகள் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். ஸோ ரிலேஷன்ஷிப், இப்போ நம்ம உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், அதே போல் பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய கணவர், உன்னுடைய பிள்ளைகள், அவர்களோடு கூட உள்ள உறவை முதலாவது நீங்கள் பலப்படுத்துங்கள். இந்த ஆண்டில், இந்த 2022 நீங்கள் ஒரு புருஷனை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை காத்துக்கொள்ளுங்கள், கட்டி எழுப்புங்க. அப்போ அந்த உறவுகள், நம்முடைய உறவுகள் யாரோடு, நான் எப்பயுமே சொன்ன முதலாவது சொன்ன ஆலோசனையில் கேட்கணும் அப்படின்னு ஒன்னே, யாருடைய ஆலோசனைக்கு செவி சாய்ப்பது? எல்லாரும் ஆலோசனை தான் சொல்லுவான், நம்மளை சுற்றி இருக்கு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருமே நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். இப்போ யாருடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்கிறோம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு துன்மார்க்கனும் ஆலோசனை சொல்லுவான், ஒரு தீய மனிதனும் ஆலோசனை சொல்லுவான், பாவியான ஒரு மனுஷன் அவனும் நிறைய காரியங்களை சொல்லுவான். அப்போ அவருடைய ஆலோசனைகளை நம்ம செவி சாய்க்கக்கூடாது. இப்போ அதே போல் ரெண்டாவதாக நான் சொன்னேன், நம்முடைய லட்சியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம் பிரதானமாக எதுவாக இருக்கணும்னு சொன்னால் ஞானம்
அதை தேடி நாம் போக வேண்டும். தேவனை தேடி நாம் போகணும். வேறு பாதையில் நம்ம பயணிப்பது அது நமக்கு அநேக இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வர நேரிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் ஞானத்தை நாம் சம்பாதிக்கும் பொழுது, சாலமோன் ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் அவனுக்கு தந்தார். அப்போ ஞானம் நம்மோடு கூட இருந்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். கரங்களுடைய இடையில சொல்லுமா, ஹல்லேலூயா. அன்று நாம் மயப்படுவதாக. பாருங்கள், இந்த மூன்றாவதாக உன்னுடைய உறவு, அப்போ யாரோடு கூட உள்ள உறவை நாம் கட்ட வேண்டும். அப்போ நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர் நம்முடைய பிள்ளை, அப்போ அவங்களோடு உள்ள உறவை முதலாவது என்ன செய்யுங்க, கட்டுங்க. தேவையில்லாத நபர்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்குங்க. தேவையில்லாத நபர்களோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற, இல்லை அவர்களே தேவையில்லாத நபர்கள் உங்களை தவறான பாதைக்கு இழுத்து செல்லாதபடி உங்கள் உறவுகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள், உன் இள வயதின் மனைவியோட என்ன செய், மகிழ்ந்திரு. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரை, உன் துறவில் ஊறுகிற ஜலத்தை பானம் பண்ணு. சொன்னார், அந்நிய ஸ்திரீயின் மேலே நீ ஏன் மயங்கி நீ தெரிய வேண்டும், இன்னொரு ஸ்திரீன் மேலே நீ ஏன் மயங்கி தெரியணும். கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து உனக்கு அழகான மனைவியை தந்திருக்கிறார், அழகான பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆமாம், கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தேவன் இந்த வருடத்தில் இன்னும் அழகான குழந்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, பிள்ளைகளை தருவாராக. ஆமாம், தேவனுடைய நாமம் மயமப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்னும் எல்லாரோடு கூட உள்ள உறவுகளை, சபையோடு உள்ள உறவை கட்டி எழுப்புங்க. விசுவாசிகளோடு மற்ற உறவுகளோடு உள்ள காரியத்தை கட்டி எழுப்புங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்திலும் கூட யாரோடு உள்ள உறவை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை நீங்கள் யோசியுங்கள். உறவுகளை கட்டுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எருசலேமுக்குள்ளே சமாதானம் இருந்தது, சுகம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது. ஏன்னா இசைவினைப்பாய் அது என்ன செய்யப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையையும் நாம் இசைவினைப்பாய் நாம் கட்ட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கி 9:9 வாசிக்கலாம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. நீ நேசிக்கிற உன் மனைவியோட இந்த உலகம், சூரியனுக்கு கீழே சகலமும் நிலையில்லாததான், நிலையில்லாத இந்த வாழ்க்கை தான். ஆனால் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை உன் மனைவியோட நீ சந்தோஷமாய் நீ வாழ்ந்து நீ அனுபவித்திரு என்று சொல்லி பிரசங்கி என்ன செய்கிறாரு, ஆலோசனை சொல்லுகிறார். எபிரேயர் 13:4 நாம் வாசிக்கிறோம், God loves marriage and will bring to judgment those who defile it. இப்போ விவாகம் மஞ்சம், அது கனம் உள்ளது, அதை கனவீனப்படுத்துகிறதில்லை, கர்த்தர் கனவீனப்படுத்துவார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ விவாகம் கனம் உள்ளது, உறவுகள் கனம் உள்ளது. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியாக நீங்கள் இசைந்திருக்கிற அந்த உறவை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உறவு கனத்துக்கு எதுவானது, அப்போ அந்த உறவை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், அந்த உறவை நீங்கள் நேசிக்க வேண்டும், அந்த உறவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அது கனமுள்ளது என்று சொல்லி தேவன் சொல்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி, ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் உறவுகளை நீங்கள் கட்டுங்கள். அவர்களோடு கூட உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள். பே அட்டென்ஷன். பாருங்கள், நிறைய நேரம் நம்ம வந்து எதையோனுக்கு நம்ம பயணித்து கொண்டிருப்போம். அப்படி இப்படி நமக்கு பல கனவுகளை வைத்து, திட்டங்களை வைத்து ஏதோ செஞ்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை துணையை பாதியிலேயே விட்டுட்டு போயிருப்போம். ஒரு தூரம் போனதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்த்தா அவர்கள் இருக்க மாட்டார்கள், காணாமல் போயிருப்பாங்க. நம்ம தேடி திரிந்து அலைந்து திரிந்தாலும் அதுக்கப்புறம் அவர்களை திரும்ப சம்பாதிப்பது என்பது இயலாத காரியம். பணத்தை சம்பாதித்தரலாம், ஆனால் உறவை திரும்ப என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. ஒரு உறவு முறிந்து போன பின்பு அதை திரும்ப கட்டுவது என்பது மிக மிக கடினம், மிகவும் வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம். அன்பு தேவ பிள்ளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உறவுகளை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கணவர், கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாமனார் மாமியார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மற்றும் எல்லா உறவுகள், சகோதரர்கள் சகோதரி இப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அதை பில்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், நான் கடந்து போகிறேன். 4வதாக, பே அட்டென்ஷன் டு யுவர் கேரக்டர். உங்கள் குணாதிசயம், இந்த 2022 உங்கள் குணாதிசயத்தை நீங்கள் செதுக்குங்கள்.
அதை கட்டி எழுப்புங்கள். கரங்களுடைய அருளை சொல்லுமா, ஹாலலூயா. ஆண்டவருடைய நாம மயப்படுவதாக. பாருங்க இவர் என்ன சொல்றாரு, பாருங்க தாவீது சாலமோனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஆறாவதிகாரத்தை வாசிங்க, நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். சோம்பேறியே, நீ எருமின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? பாருங்க, சோம்பேறியே நீ எறும்பிடத்துல போய் கத்துக்கொள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் சொல்லி தூக்கத்திலேயே பாதி நாட்களை நாம் கடந்து போன நாட்கள் உண்டு. ஒருவேளை 2021 வரைக்கும் தூக்கத்திலே கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 2022 இந்த சோம்பேறித்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். கரங்களை தேரலை சொல்லுமா, ஹாலலூயா. ஆண்டவர் நாம மயப்படுவதாக. பாருங்கள், சோம்பேறித்தனம் ஆசீர்வாதங்களை இழந்து போகச் செய்யும், ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு துரத்தி அடிக்கும். சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பில்ட் யுவர் கேரக்டர். எப்பொழுதும் எப்பையும் நம்ம ஆக்டிவாக எப்பையும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு மனிதனாக நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, 16 வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாசிங்களேன், 6 காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாவீது சொல்கிறாரு, ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. பாருங்க, இந்த காரியங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிச்சோம்னா நம்முடைய ஆராதனை கூட அருவறுப்பாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:8-29 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்கள், நம்முடைய ஆராதனை கூட அருவறுப்பாக மாறி போகக்கூடும். எப்பொழுது நாம் இந்த அருவறுப்பான கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது, அப்போ இவைகள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு விலக்கி, ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், சுறுசுறுப்பு, இது எல்லாத்தையும் நம்மளோடு கூட சேர்த்து நம்முடைய குணாதிசயத்தை, கேரக்டரை பில்ட் பண்ணணும். ஸோ இவரா இவர் இப்படித்தான், இவங்களா இவங்க இப்படித்தான் என்று அவர்களை குறித்து சொல்லத்தக்கதாக, நம்மை குறித்து சொல்லத்தக்கதாக இந்த 2022 நம்முடைய குணாதிசயத்தை நாம் வடிவமைப்போம். அதை குறித்து நாம் கவனம் செலுத்துவோம். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படியாக செலவிடுகிறோம் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஞானமாக எல்லா காரியங்களையும் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வருடம் வெற்றி உள்ளதாக இருக்கும். நம்முடைய வெற்றியை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது, சத்தனால் தடுக்க முடியாது, நம்மை பகைக்கிறவர்களால் தடுக்க முடியாது, விரோதிக்கிறவர்களால் தடுக்க முடியாது. பாருங்கள், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு உரோதமாக இருக்கிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 4 காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். சாலமோனுக்கு அவனுடைய தகப்பனாகிய தாவீது சொல்கிறாரு, அப்பா நீ திடம் கொண்டு, நீ புருஷனாயிரு. சின்ன வயசு தான், 15 வயசு. அப்போ சொல்கிறாரு, ஆமாம், நீ இவங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் சேர்த்துக்கோ, இவங்க எல்லாத்தையும் உன் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்து, அவங்களெல்லாம் சரியான காரியத்தை செய்யவில்லை, இவர்களை எல்லாம் நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அதன்படி செய்து, நீ ஞானமாய் காரியங்களை செய் என்று சொல்லி சில காரியங்களை சொல்கிறாரு. அவர் சொல்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். ஒரு சின்ன பையன், 15 வயசு தான் ஆகுது, ஆனால் நீங்கள் அதுக்கு பின்னா பிந்தின அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தகப்பன் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் சாலமோன் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி தாவீது 40 ஆண்டுகள் ஒரு நிறைவான ஆட்சி செய்து அவர் இலை பாறுதலுக்குள் பிரவேசித்தார், அதே போல் சாலமோனும் 40 ஆண்டுகள் அவர் அருமையான ஒரு ஆட்சியை செய்து அவர் இலை பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த 2022 ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களிடத்தில், நீ திடம் கொண்டு புருஷனாய் மாறு. நீ புருஷனாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? உன் ஆலோசகர்களுக்கு நீ செவிசாய், நீ கவனி. ஆலோசனையாளர்களுடைய வார்த்தைகளை நீ கவனி. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ உன்னுடைய லட்சியங்கள், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் இந்த 2022 என்ன செய்யணும்னு விரும்புகிறாயோ அவைகளை கவனி, கருத்தில் எடு. பே அட்டென்ஷன் டு யுவர் கோல்ஸ், பே அட்டென்ஷன் டு யுவர் ரிலேஷன்ஷிப். உன்னுடைய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த உறவுகளை கட்டி எழுப்பு, அவைகளை கவனி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
பே அட்டன்ஷன் டு யுவர் கேரக்டர். நீ யார், நீ எப்படிப்பட்ட மனிதன் என்பதை நீ உருவாக்கு, செதுக்கு. கர்த்தர் இந்த 2022 உன்னை புருஷனாய் மாற்றுவார். நீ புருஷனாக மாறுவாய், திட்டம் கொண்டு நீ புருஷனாயிரு என்று சொல்லி சாலமோனுக்கு தாவீது சொன்னபடியே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம ஒருவரை பார்த்து சொல்கிறார், நீ திடம் கொண்டு புருஷனாயிரு என்று சொல்லி. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்தங்க நல்ல தகப்பனே, ஆண்டவர் அன்றைக்கு சாலமோனுக்கு தாவீது சொன்னபடியே நீ திடம் கொண்டு புருஷனாயிரு என்று அவர் ஆலோசனை சொன்னாரே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே அதே ஆலோசனையை நீர் எங்களுக்கு தருகிறபடி நான் நன்றி. இந்த 2022 ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் திடம் கொண்டு புருஷராய் மாற, புருஷருக்கேற்ற காரியங்களை செய்ய ஆண்டவரே தகப்பனை கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். ஞானமில்லாத காரியங்களை, குழந்தைக்கெதுவான காரியங்களை இதுவரைக்கும் நாங்கள் செய்திருக்கலாம், ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே புருஷருக்கேற்ற காரியங்களை செய்யவும் சிந்திக்கவும், ஆண்டவரே எதை செய்தாலும் ஞானத்தோடு செய்யவும் ஞானத்தோடு நடக்கவும் கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். ஞானத்தை சம்பாதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கு தாவீது ஆண்டவரே எத்தனை உயர்ந்த ஆலோசனைகளை சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரீர், ஆண்டவரே இன்றைக்கும் அவைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி. அவைகளை எங்கள் இருதயத்திலே நிறுத்தவும், நாங்கள் அவைகளை பற்றி கொள்ளவும் பின்பற்றவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கள். பிளஸ் பண்ணுகிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே திட்டம் கொண்டு புருஷனாய் மாற அநேக காரியங்களை நாங்கள் இந்த வருடத்திலே சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இருதய கரங்களை சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் துணை பாதுகாவல் நம்ம ஊருடன் இருப்பதாக நம்மை ஆசீர்வதிப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக, ஆமென்.